ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க க்ளீன் பண்ணுறதுலேருந்து கிரேவி செய்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க பார்த்துக்குங்க தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க பிக்னஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு கால்ஃபுல்ல பிடிச்சிட்டு மேலே உள்ள ஓட்டை எடுத்தால் அந்த ஓடு வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள சாம்பல் கலரில் இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் சின்ன சின்னமாக ஓடு தூக்குன மாதிரி இருக்கப்படுங்களா அந்த ஓடெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய காலையும் நான் உடச்சி போட்டுக்கிறேன் கால்கள் பெருசாக இருந்ததுனால நான் உடச்சி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கால்களில் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பேக் சைடு இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பெரிய கொடுக்கு கொடுக்குறதுக்குல அதை வச்சு எடுத்தால் மேலே எலும்பி கொடுக்கும் அந்த எலும்புறத வச்சே நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க இல்லை ரெண்டாக கூட உடச்சி போட்டுக்கோங்க அதை ரெண்டாக உடைச்சத வந்துட்டு நல்லா பைப்பு தண்ணியில் டேப்பில் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா தண்ணியோட ஃபாஸ்ட்டு வந்து அந்த நண்டு மேலே படுறப்போ நண்டில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கவுச்சி ஸ்மெல் வந்தால் சாப்பிடவே பிடிக்காது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது வேஸ்ட்டாகவே போயிடும் நண்டு குழம்பு நம்ம நம்ம வீட்டில் செஞ்சோம்னா பக்கத்து வீட்டிலேருந்து அடுத்த வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு வீட்டுக்கு நல்லா வாசம் அடிக்கும் அவங்களே சொல்லிக்குவாங்க யார் வீட்லேயும் நீங்கள் நண்டு செய்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஈ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அதே மாதிரி கே பக்கத்து வீட்டில் கேட்பாங்க இப்போ பாருங்க நண்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு விரசி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நேரம் போல் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஊறின பிறகு நம்ம கழுவிக்கலாம் நல்லா கழுவியாச்சுல்லே அப்போ நம்மளோட நண்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பொரிஞ்சுக்கட்டும் அந்த சைட் பை சைடு நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கடுகு கருவேப்புல பொறிஞ்சிக்கட்டும் செய்கிறது ரொம்ப ஈஸி நண்டு ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் நல்லா கரு கருவேப்புலாம் பொறிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் நண்டெல்லாம் சேர்த்த பிறகு உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க பத்தலன்னா பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் என்னோடய வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொழிஞ்சி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து போடுறப்ப நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த நண்டை நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி நல்லா பெரட்டி வதக்கிக்கணும் நல்லா அந்த நண்டோட ப்ளூ கலரெலாம் போய் நல்லா ரெட் கலராக மாறணும் அப்போ தான் நண்டு வந்து சூப்பராக இருக்கும் கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெட் கலராக மாறுது பாருங்கள் இப்போ நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் இந்த நண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி நண்டு இந்த தூள் இப்போவே நல்ல வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்கப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் தேங்காய் கால் கப் ஒரு ஒரு கப் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பெரிய சைஸ் இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பட் பட்டை சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் மிளகா மிளகோட தான் அதிகமாக இருக்கும் நான் மிளகாத்தூளை சேர்க்கலை தூள் அரைக்கிறப்ப மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் ஒரு கப் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு பெரிய சைஸ் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு கடற்பாசி பட்டை கிராம்பு உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்தளவுக்கு மசாலா சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் தான் கிரேவி மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா சளி பிடிச்சிருக்கப்போ இந்த மாதிரி செஞ்சு நல்லா சூடான சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்றப்ப செம்மா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நண்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் எனக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னா நீங்கள் கொத்தமல்லி தேவை தூவி இறக்கிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுன்ட்டு ஆகணுன்ட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட போகிறேன் இதை காலையிலே செஞ்சிங்கன்னா இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம் அப்போவுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இது வந்து கெட் மறுநாள் கெட்டு போகும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் கூட மறுநாள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னொரு டென் மினிட்ஸ் கழித்து நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலையெல்லாம் தூவியாச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் நம்மளோட நண்டு ரெ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் மீண்டும் ஒரு பிளாக்ல பார்க்கலாம்